புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை என்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு வாத நோய்கள் குறிப்பாக உடம்பில் ஏற்படுகின்ற கடுமையான மூட்டு வலிகள் உடம்பில் ஏற்படுகின்ற குத்தல் வலிகள் தசைகளில் ஏற்படுகின்ற ஒரு இறுக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடக்குவாத வலிகளும் வீக்கங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பலவீனப்படுத்தி விடுகிறதை பார்க்கிறோம் என்ன முயற்சி செய்தாலுமே என்ன வகையான மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட்டாலுமே சில வகையான நோய்களை முற்றிலும் நம் உடம்பில் இருந்து மாற்றுவது மிக சிரமமான விஷயமாக இருக்கிறது தான் பார்க்கிறோம் இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன் இன்றைக்கு உடல் சார்ந்த நோய்களை விட மனம் சார்ந்த நோய்களால் அவதிப்படுவதை பார்க்கிறேன் இன்றைக்கு இருபது வருடம் முப்பது வருடம் உடலில் ஏற்படுகின்ற வலிகளை குறைப்பதற்கான இயற்கை மருந்துகளை விடுத்து செயற்கை மருந்துகளை அதிகமாக வலி நிவாரண மாத்திரைகளையும் ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளையும் மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கொள்வதை பார்க்கிறோம் வழி நிவாரண ஊசிகளை வாரத்திற்கு ஒரு முறை வாரத்திற்கு இருமுறை போட்டுக்கொள்பவர்களை கூட நம்ம பார்க்கிறோம் அந்த மாதிரி நம்ம பார்த்து கொள்ளும்போது மிக கடுமையாக நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளில் ஒன்றாக இந்த வழி நீங்காத ஒரு வழியாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் இருபத்தைந்து வயதில் ஒருவருக்கு முடக்குவாதம் ஏற்படும்போது போது ஏற்படுகின்ற பாதிப்புக்காக வழி நிவாரண சிகிச்சையை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொள்ளும்போது போது நாலு ஆக நாற்பது வயதில் இந்த மூட்டுகளுடைய அமைப்புகள் மாறிப்போய் விடுவது மட்டுமல்லாமல் வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளை விட மூன்று மடங்கு அதிகமான மாத்திரைகளை சாப்பிட வேண்டிய ஒரு சூழலுக்குள் சென்று விடுவதை பார்க்கிறோம் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே அவை ஆறாத தீராத சிரமமாக இருந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கும் இன்றைக்கு இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க முடியும் ஒரு சில கை மருந்துகளை ஒரு மூலிகை தேநீராக தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நம்ம கொண்டோம்னு வச்சிங்கன்னா படிப்படியாக உடல் ஆரோக்கியமடைவது மட்டுமல்ல நோயுடைய தாக்கமும் குறைந்து விடுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு ஒரு முடக்குவாத நோயாளி நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு மாதத்தில் ஒரு இருபது நாட்களாவது கடுமையான வழிகளால் அவர்கள் அவதிப்பட்டு கொண்டே இருப்பதை பார்க்க முடியும் என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் என்ன ஊசி மருந்துகள் சாப்பிட்டாலும் அந்த வலிகளும் வேதனைகளும் வீக்கங்களும் விடாத சிரமமாக இருந்து கொண்டு நம்மை துரத்தி கொண்டே வருவதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா இன்றைக்கு அதை குறைக்கக்கூடிய ஒரு சுலபமான கை மருந்து இன்றைக்கு மிகச் சுலபமாக நம்முடைய வீட்டுத் தோட்டத்தில் நம்முடைய வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்லேயே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகச் சுலபமான ஒரு கை மருந்து மூன்றே பொருட்கள் தான் வில்வம் சுக்கு மற்றும் மிளகு மூன்றே பொருட்கள் தான் இரண்டு கிராம் அளவுக்கு வில்வ இலை சூரணம் இரண்டு கிராம் அளவுக்கு சுக்கு சூரணம் இரண்டு கிராம் அளவுக்கு மிளகு சூரணம் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இந்த ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதையும் உடலுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல இந்த வலிகள் சார்ந்த மற்ற விஷயங்கள் கூட மிகப்பெரிய அளவில் மாறிப்போய் விடுவதையும் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலி நிவாரண மாத்திரைகளையும் வலி நிவாரண சிகிச்சைகளையும் கூட நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட வலிகளும் வேதனைகளும் மூட்டுகளுடைய இயக்கங்களும் அழட்சிகளையும் மாறவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்ம அனைவருக்குமே உண்டு இதை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா இந்த வில்வமும் சுக்கும் மிளகும் சேர்ந்த ஒரு கஷாயம்தான் இது ஒரு மூலிகை தேனீனே வைக்கலாம் ஒரு அம்மா என்னை பார்க்க வந்திருந்தாங்க நாற்பத்தி ஏழு வயது பதினாறு வயதிலிருந்து அவர்களுக்கு முடக்குவாத நோய் பயாலாஜிக்கல் இன்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய மிக உயரிய சிகிச்சையிலிருந்து எல்லா விதமான சிகிச்சையும் எடுத்தாகிவிட்டது அவர்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஓரளவு வலி குறைந்து அவர்களுடைய அறையிலிருந்து அவர்களுடைய கழிப்பறைக்கு தானாக சென்று வர வேண்டும் வலி ஓரளவு கட்டுக்குள் இருக்க வேண்டும் நவீன மருத்துவ வலி நிவாரண மாத்திரைகள் இயற்கை மருத்துவம் சார்ந்த வலி நிவாரண சிகிச்சைகள் எவ்வளவோ எடுத்தாகிவிட்டது நோய் கட்டுப்படவில்லை என்ன செய்வது அவர்களுக்கு இந்த வில்வம் சுக்கு மிளகு இது மூன்றும் சேர்ந்த இந்த ஒரு மூலிகை தேநீர் எவ்வாறு செய்ய வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத விளக்கமாக நான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஒரு மண்டலம் கழித்து என்னை பார்க்கும்போது பத்து சதவீதம் மாற்றம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு ஒரு ஆறு மாதம் கழித்து என்னை மீண்டும் இப்போ சந்திக்கும்போது சொல்கிறாங்க ஐம்பது சதவீதம் மாற்றம் அதாவது ஒரு இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் இந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டே இருக்கும்போது இந்த ஒரு ஆறு மாத காலத்தில் அந்த வழிகளில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது மனதில் ஒரு நம்பிக்கை துளிர் விடுகிறது ஓரளவுக்கு என்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் குறைப்பதற்கு இந்த வில்வம் மிளகு மற்றும் சுக்கு சேர்ந்த கஷாயம் எனக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு முடக்குவாத நோயாக இருக்கட்டும் ஆங்கலைசிங் ஸ்பாண்டோசிஸ்ன்னு சொல்லுகின்ற முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட முடக்குவாத நோயாக இருக்கட்டும் சோரியாட்டிக் ஆத்தரைட்டிஸ் சொல்லக்கூடிய தோள்களுடைய அகற்றி அதால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பக்க விளைவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மூன்று பிரச்சனைகளுமே நமக்கு சிரமத்தை உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட முழுமையாக குணமாக்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட நோய்களுடைய தன்மையை குறைத்து கொள்வதற்கும் வழிகள் வீக்கங்கள் மற்றும் நம்முடைய இயக்கத்தை ஓரளவு சரியாக வைத்துக் கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்தாக இந்த வில்வம் சுக்கு மற்றும் மிளகு சுலபமாக நாம் செய்யக்கூடிய மருந்து தான் இல்லையா இன்றைக்கு நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் இது கிடைக்கும் சுக்கும் மிளகும் நம்ம சமையலறையிலேயே இருக்கக்கூடியது வில்வ இலை இன்றைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களில் நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியது இதை நாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாலே உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும் இரண்டு கிராம் வில்வ இலை சூரணம் இரண்டு கிராம் சுக்கு சூரணம் இரண்டு கிராம் மிளகு சூரணம் முன்னூறு மில்லி தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேலை உணவுக்கு முன்பு நாம் சாப்பிடும்போது நம்முடைய வலிகளும் வேதனைகளும் குறைந்து ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதையும் மனதில் ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஏற்படுவதையும் நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்